ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஸோ நீங்கள் இப்போ 10,000 ரூபா 20,000 ரூபா 30,000 ரூபான்னு காசு போட்டு வாங்கி வச்சிருக்கக்கூடிய உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வச்சு அந்தந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி தான் நான் காசு போட்டு வாங்கி வச்ச ஸ்மார்ட் ஃபோனை வச்சு அவங்க பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அதை பற்றி தாங்க வீடியோக்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரொமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டை அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 10,000 ரூபா அப்படின்ற ஒரு ப்ரைசிங் அதை வச்சாகணும். அப்படி அந்த 10,000 ரூபா ப்ரைசிங் வச்சாதான் ஒரு பேசிக் லெவலான ஒரு ஸ்மார்ட் ஃபோனே வாங்க முடியும். ஒரு பேசிக் டிஸ்பிளே, பேசிக் கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனே வாங்க முடியும். பட் ஆனால் இப்போ அப்படியா? இப்போ வெறும் 5,000 ரூபா நம்ம ப்ரைசிங் வச்சா போதும், டச் டிஸ்பிளே, ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா, பேக் சைட் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபேஸ் அன்லாக்னு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வெறும் 5,000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்லேயே நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கிடைக்குது. அண்ட் அதுவே நம்ம ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா ப்ரைசிங் வச்சோம்னா ஹை கிராஃபிக்ஸோட கேமிங் விளையாடுற அளவுக்கான ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்மார்ட் போன்ஸ் உடைய பிரைஸ் கம்மியாகிறதுக்கான காரணம் என்ன? அண்ட் இவ்வளவு கம்மி பிரைசிங்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் நமக்கு எப்படி இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க? இதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் பிராண்ட் நமக்கு ஒரு ஸ்மார்ட் போன் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போனில் 50-60% ப்ராஃபிட்டை மார்ஜினாக வச்சு தான் நமக்கு அந்த ஸ்மார்ட் போனை சேல் பண்ணுவாங்க. நமக்கு இந்த ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி மோட்டோரோலா, நோக்கியா, சாம்சங் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் தான் இந்தியாவில் டாப் பிராண்ட்ஸாக இருந்துச்சு. இந்த எல்லா பிராண்ட்ஸுமே 50-60% மார்ஜினை வச்சு தான் அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸை சேல் பண்ணுவாங்க. இப்போவுமே மோட்டோரோலா அண்ட் நோக்கியா இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் 50-60% மார்ஜின் வச்சு தான் அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரெட்மி, ரியல்மி மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் புதுசாக உள்ள வரும்போது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோட்டோரோலா, நோக்கியா இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் பீட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் 15-60% அப்படின்ற அந்த ப்ராஃபிட் மார்ஜினை இன்னும் கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு 40% ப்ராஃபிட் மார்ஜினுடைய இவங்க ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால தான் மோட்டோ, சாம்சங், நோக்கியா இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரெட்மி, ரியல்மி மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியான விலைக்கு ஸ்மார்ட் போன்ஸை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது, ரெட்மி, ரியல்மி பிராண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்மார்ட் போன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை கம்மி பண்ணிக்கிட்டாங்களா? அவ்வளவு நல்லவங்களா இந்த ரெட்மி, ரியல்மி பிராண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவ்வளவு சீனெல்லாம் கிடையாது. ஸோ நமக்காக விட்டு கொடுக்கக்கூடிய அந்த 10-20% மார்ஜினை நமக்கு ஸ்மார்ட் போனை செல் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்மார்ட் போன் வச்சு அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரு ஸ்மார்ட் போன் பிராண்ட் நம்ம கிட்ட ஸ்மார்ட் போனை செல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்மார்ட் போனை வச்சு அவங்க ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு தான் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம இன்டர்நெட்டில் ப்ரௌசிங் பண்ணும்போது வரும், இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் வரும். பட் ஆனால் இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தாலே அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேயே எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் நீங்கள் ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரியான பிராண்ட்ஸுடைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பூட்டப் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா ப்ரீ இன்ஸ்டால்டாகவே நிறைய ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த ஆப்லாம் வேணுமோ வேணாமோ ப்ரீ இன்ஸ்டால்டாகவே இந்த ஆப்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாகவே அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்திருக்கும். அதில் ஒரு சில ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அளவுலையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த ஆப்ஸ் எல்லாம் வச்சு இந்த பிராண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, இன்னுமே இருக்கு. நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கன்ற மாதிரி வரும். அண்ட் இன்னும் நிறையவே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுக்கான ஒரு ஏர்னிங் தான். அண்ட் இது மட்டும் இல்லை, கூகுள் பிளே ஸ்டோருக்கு காம்படிட்டிவா இப்போ ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுடைய ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கும். ஸோ இப்போ ரெட்மியில் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கும். அதே மாதிரி ரியல்மி, சாம்சங் எல்லாத்துலையுமே ஆப் ஸ்டோர் அப்படின்றது அந்த பிராண்டுடைய ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கும். இந்த ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஸுமே உங்களுடைய அந்த பிராண்டுக்கு அவங்க பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் வழியாகவும் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றது உங்களுக்கு அடிக்கடி வரும். ஆண்ட்ராய்ட் 10, ஆண்ட்ராய்ட் 11க்கான அப்டேட்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்குமே. இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது எல்லாம் அந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக இன்ஸ்டால் ஆகக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ அதன் வழியாகவும் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு ஆப்புமே ஓப்பன் பண்ணாமல் நார்மல் அந்த ஆண்ட்ராய்டு யூஐக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி காட்டக்கூடிய எல்லாமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுக்கான ஒரு ஏர்னிங் தான். ஸோ இதை
அதன் வழியாக தான் இந்த ஸ்மார்ட்ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட்ஃபோனில் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை தான் நமக்கு ரெடியூஸ் பண்ணி நமக்கு கம்மியான ப்ரைஸுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸை செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதிகமான ஃபீச்சர்ஸையும் அதனால தான் இந்த ரெட்மி ரியல்மி மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி கம்மியான விலைக்கே நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸை கொடுக்க முடியுது. அண்ட் அப்படியே இந்த மோட்ரோலா நோக்கியா இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டக்கூடாது. யூசர்ஸ்க்கு ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியான ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியான யூஐ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஐ எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய பிரைசிங் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெட்மி ரியல்மி இந்த பிராண்ட்ஸ் உடைய ஸ்மார்ட் ஃபோன் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ அண்ட் நோக்கியா இந்த பிராண்ட்ஸ் உடைய பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஹையராகவும் இருக்கும் அண்ட் ஸ்பெக்ஸுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் யூஐ வழியாக அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணி அதன் வழியாக எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே எடுக்கிறதுல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்மார்ட் ஃபோனை செல் பண்ணி நம்ம கிட்ட இருந்து மட்டுமே அவங்க ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ரெட்மி ரியல்மி இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு போகக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அதற்கு பதிலாக அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக நாம கொடுக்க வேண்டிய அந்த ப்ராஃபிட்டை அட்வர்டைசர் கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்களால கம்மியான விலைக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸை நமக்கு கொடுக்க முடியுது. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, மோட்டோ நோக்கியா மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஷோ பண்ணக்கூடாது, ஒரு கிளீனான யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிளீனான யூஐ எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் ஹையர் பிரைசிங்ல அவங்க ஸ்மார்ட் ஃபோன் செல் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அதே மாதிரி ரெட்மி ரியல்மி மாதிரியான இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷோ பண்ணி அட்வர்டைசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சில ப்ராஃபிட்டை எடுத்துட்டு அந்த ப்ராஃபிட்டை நமக்கு கம்மி பண்ணி கொஞ்சம் கம்மியான பிரைசிங்க்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சி யூ.